ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பேக் பற்றி பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டல் பேக்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ நமக்கு டெலிவரி பெயின் வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பேக்கில் எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு திடீர்னு பெயின் வரும்போது நம்ம அந்த பேக்கை எடுத்துகிட்டு போக முடியும். இதே நம்ம அப்போ அந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அந்த டைமில் நமக்கு பெயின் வரும்போது நம்ம என்ன எடுக்கிறது, என்ன விடுறது, என்னன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாயிடும். ஸோ இப்போ நம்ம அப்படி என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம பேரண்ட்ஸாக இதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் கரெக்டாக எது எது எடுக்கணுங்கிறது அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நமக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்மளே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் நான் மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன். ஜென்ரல் திங்ஸ், பேபிஸ் திங்ஸ் அண்ட் மதர்ஸ் திங்ஸ். இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு தேவையான திங்ஸை ஒரு பேக்கில், அம்மாவுக்கு தேவையான திங்ஸ் ஒரு பேக்கில், ஜென்ரலாக இருக்கிறது ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு அங்கே போய் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம பேபிஸ்க்கு புது ட்ரெஸ் எதுவுமே போட்டு விடக்கூடாது. ஸோ அதனால் முதலே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி அதை நீங்கள் டெட்டாலில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேபிஸ் நிறையா யூரின் மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளாத் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டைப்பர் போட்டு விடுவோம். என்ன கேட்டால் டைப்பரை விட நம்ம கிளாத் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இன்கேஸ் நீங்கள் டைப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பேபிஸ்க்கு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்காக டைப்பர் ரேஷஸ் க்ரீம் விற்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. பேபிஸ் சும்மா யூரின் மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிறந்த குழந்தை இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நம்ம பேபி வைப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பிராண்டடான வைப்ஸ், அப்புறம் அந்த டைப்பர்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டடானதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல், அலர்ஜிஸ் எதுவும் வராமல் இருக்கும். பேபிஸ் வந்து குளிர்காலத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான திங்ஸும் நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அவங்களுக்கான ஸ்வெட்டர், க்ளவுஸு, சாக்ஸு அதெல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கணும். இப்போ நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், எதனெல்லாம் கொண்டு போனேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கும் தேவைப்படும், நம்ம கூட தங்கி இருக்கவங்களுக்கும் தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதர்ஸ் ஐட்டம்ஸ். இதில் வந்துட்டு மதர்ஸ்க்கு தேவையான நைட்டிஸ், ஒரு நாலஞ்சு நைட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஃபீடிங் நைட்டிஸாகவும் இருக்கணும். ஃபீடிங் பிரேசியர் எடுத்துக்கோங்க. குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக பிரேசியர் போடணும். ஸோ அதுக்கான ஃபீடிங் பிரேசியர்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாலஞ்சானா எடுத்துக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவையான நாப்கின்ஸும் பேண்டீஸும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே போடுறதுக்கான ஒரு ஷால், அப்புறம் டவல், இன்ஸ்கர்ட் எடுத்துக்கோங்க. இன்ஸ்கர்ட் வந்துட்டு நல்லா டார்க் இன்ஸ்கர்ட்டாக ஒரு நாலு இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப டெலிவரி ஆகி திரும்ப வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்கள் சுடிதார் போகணுன்னு நினச்சிங்கன்னா சுடிதார் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நைட்டி தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்போது அந்த டைமில் வந்து குளிராக இருந்துச்சு அப்படின்னா, அந்த குளிருக்கு தேவையான ஸ்வெட்டரும் உங்களோட ஸ்கார்ஃபும் நீங்கள் அந்த டைமில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேபிஸ் ஐட்டம்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு டவல். இந்த மாதிரி டவல் வாங்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக நல்ல லென்த்தியான டவலை வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு குழந்தைங்க வந்து நம்ம முத முதல்ல கையில் வாங்கும் போது இந்த டவலில் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி கூட இந்த டவலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் லென்த்தியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கூட யூஸ் ஆகும். அந்த டவலில் வந்துட்டு இந்த கேப் இருக்க மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது வெயிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேபிஸோட தலையில் போட்டு விட்டுக்கலாம். ஸோ அதுக்கான அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டவல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க லென்த்தியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ். பேபியோட ட்ரெஸ் எப்படின்னா காட்டனில் வாங்குங்க. காட்டனில் வாங்கினா தான் எந்த சீசன் வந்துச்சுனாலும் ஆப்ட் ஆகும். இதில் வந்து நாட் டைப்பில் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா பட்டன் இருக்க மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இதே பனியன் டைப்பில் வாங்கினோம்னா அதுக்கு எவ்வளோ, அது ரொம்ப பிஞ்சு குழந்தை, அதுக்கு வந்து நம்ம போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால் ஒன்று பட்டன் டைப்போ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாட் டைப்பில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா குழந்தைங்க குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம டவல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டவல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி, அப்படியே புசுபுசுன்னு இருக்க மாதிரி டவலாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குழந்தைகளுக்கும் அழுந்தாது, சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் இப்போ காமிச்சிருக்கல அந்த மாதிரி டவல் தான் வாங்கிக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்பர், கோசி துணி கட்டுவோம்ல அந்த இது வந்து இந்த மாதிரி டைப்பர் மாதிரியும் வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு யூரின் தான் தாங்கும், இருந்தாலும் பேபிஸ்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
நான் வந்து என்னோடய பேபிக்கு கோசி துணி தான் பயன்படுத்தினேன். அதாவது பாட்டி தாத்தாவோட சேலை அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிழித்து அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறையா வெப்சைட்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பர்ஸும் இருக்குது, பேபிஸ்க்கான டைப்பர்ஸ் இருக்குது, அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் க்ரீன் கலர் இருக்குல்ல, இதே மாதிரி டைப்பர்ஸும் அவைலபிளாக இருக்கும், அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரை சீட். நம்ம பேபிக்கு எந்த வைப் செட் ஆகும்னு பார்த்து பிராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி பிராண்டடான சோப்பு ஷாம்பு அதெல்லாம் பேபிஸ்க்கு எது செட் ஆகுமோ அதை வாங்கிக்கோங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையும் தருவாங்க, மோஸ்ட்லி தரல அப்படின்னா எது வந்து உங்களுக்கு பேபிக்கு வந்து நல்லா இருக்குமோ அது மாதிரி நீங்கள் தேடி முதலே வாங்கி. நான் வந்து என்னோடய பேபிக்கு அவினோ தான் யூஸ் பண்ணேன், எங்கள் அக்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸோ அதனால் நான் அது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான சோப்பு சீப்பு பவுடர் ஆயில் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஜென்ரலானது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப்பு பேண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டு ஃப்ளாஸ்க்காவது தேவைப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது வரும், அதனால் ஃப்ளாஸ்க்கும் வாட்டர் பாட்டில்ஸும் நெசசரி, கண்டிப்பாக வேணும். அதுவும் பேபி பிறந்ததும் நம்ம நிறைய தண்ணி பால் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 4 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் பாலும் நீங்கள் குடிக்க வேண்டியது வரும். அதுக்காக அதுக்கான வாட்டர் பாட்டில்ஸும் ஃப்ளாஸ்க் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நம்ம பார்க்க வரவங்களுக்கும் நம்ம டீ காஃபிலாம் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 ஃப்ளாஸ்க்கு, உங்களுக்கு தனியாக ஒரு ஃப்ளாஸ்க்கு, 2 வாட்டர் பாட்டில் அதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேபிஸோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நம்மளோட ட்ரெஸ் தனியாகவும் எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம அங்கே போய் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே, அப்போ தான் திடீர்னு பெயின் வந்த உடனே இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், எதுவும் மிஸ் ஆகாமல். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.